Hi, welcome to Rithika's Just My Way. I already promised you Nepal vlog. So I am in Delhi airport. I am putting my sunscreen. So, this is my airport look, and in the petty area, I am going to empty it. If I want to shop, I feel like I am shopping. I have no clue. I am going to go there. So, I am rushing to the airport. I hope this vlog comes very interesting. Nepal, birthplace of Buddha. This is Nepal, and this is my luggage. Tarun is waiting. Mula paathu na andha seethu thirumbitan. Nepal airport. My sisters are missing. So, and the flight order board lalan thodi paakre board liyum kadaik maatengiraanga inge oru oru kootam kootama varanga sari engada poranga engada poringa ellaru liyum nalladuma saangalamma enga kelam poranga naanga ella thodum bodhu na tarun inge ukkara vechirken sari namakku vandu oru Nepali police vandu help pandranga to find them. Guide vandu thodranga guide vandu thodi enga irukku paakranga yaro oru security namakkaga help pandranga paarenga. And the police car help panni naanga avangala avanga already vandu hotel poitaanga ipo vandu naanga taxi pidichittu adhe hotel ku naangalum porom seriya. So meet you at the hotel. So indha kutti vandila enoda periya suitcase rope vechu avanga katti inge inde nammaloada andha adventurous appdi irukku nenche Nepal ipdi adventure nichayama edhirpaakala inge inde aarambikidellam. So, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? டா இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த இடம் ரொம்ப ஹேப்பனிங் and 52nd largest pub in the world. Lord of the drinks. So, this is the second day, we are in Kathmandu and the kutti car is coming. There was a lot of tussle. That is why we are in the car. So, in this car, we are going to go to day 2. And breakfast. Pathukenga, Nepal, breakfast saapadala konjam romba ve sumara irukum. And naanga puri keta aprama aprama da urulaka inga vaangradhukku kadaike ponaanga. Indha mari la sambhavangal nariya chance irukku. Pathukenga. So, inge da, I'm just getting up. So, enge porongiradhu, you have to follow me. Okay? Vasupathi na poren.
என்னன்னா உங்களோட போட்டோ எடுக்க விட மாட்டாங்க, வெளியில தான் போட்டோ எடுக்க விடுவாங்க. ஸோ அந்த போன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா வைக்கணும். பயங்கரமா திருட்டு போவோம், பாஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு போங்க, ஆனா ரொம்ப பத்திரமா வைங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஸோ பசுபதி நாத்தில் ரெண்டு மூணு பூஜைகள்லாம் இருக்குது. ஒன்று வந்து 1300 rupees கொடுத்தா ருத்ர பூஜைன்னு ஒன்று இருக்குது, அதனால் அதுக்கு 45 minutes ஆகும். உங்களுக்கு அந்த டைம் இருந்தால் அங்கே பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் தர்ஷன் பண்ணிட்டு வெளில வரலாம். நான் தர்ஷன் பண்ணிட்டு தான் வரப்போகிறேன், ஏன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி காலையில் பயங்கரமாக சொதப்பினதுனால நான் வந்துட்டு ஐம் கோயிண்ட் டு டேரக்ட்லி கோயின் டூ அ நைஸ் தர்ஷன் அண்ட் கம். ஸோ நான் பசுபதி நாத் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பசுபதி நாத் வாசலில் பசுபதி நாத் வாசலில் குரங்கு இருக்கும், அதனால குரங்கு இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் எடுக்கக்கூடாது. ஏன் இப்படி பேசுகிறேன் தெரியுமா? நான் கையாட்டி பேசினா தருண் கத்துறான். ஸோ நான் நேச்சுரலாகவே இருக்க முடியல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசணும்னு சொல்கிறேன், பட் விச் ஐ கேன் டூ. ஸோ பசுபதி நாத் வாசலில் குரங்கு இருக்கும், ஸோ ரொம்ப பத்திரமா இருங்க. குரங்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுமா நம்ம ஃபோனை. ஓகே, ஸோ ஸ்டே சேஃப். நான் எவ்வளோ ஃபோட்டோஸ் முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், ஏன்னா ஐ வாண்ட் மை ஃபோன் வித் மீ ஃபார் த ட்ரிப். ஓகே. ஸோ பூஜை பண்ண போகிறேன், இதுக்கு நம்ம வந்து 200 rupees பே பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ உள்ளே போயிட்டு வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை பூஜா. இந்த ஏரியாவுக்கு மேலே கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுதான் லாஸ்ட் கேமரா ஏரியா. ஸோ எடுத்து உள்ளே வச்சே ஆகணும், இல்லாட்டி பிடுங்கினாங்கன்னா கேமரா திருப்பி தரமாட்டாங்க நம்மக்கிட்ட, சரிங்களா? பசுபதி நாத் முடிச்சாச்சு, நல்ல தர்ஷன் கிடைச்சது. பால் நெய் தயிர் மூணுமே அபிஷேகம் பார்க்குற ஒரு பெரிய குடுப்பனை கிடைச்சிது. அப்புறமா கால பயிர் வெட்டியது கிடைச்சிது. எல்லாருக்கும் என்னோட பிளெஸ்ஸிங்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னோட ஃபேன்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வ்ளாகே பார்க்காதவங்க ஃபுல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எல்லாருக்காகவும் வேண்டிட்டேன். வெரி நைஸ், நிச்சயமா மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓம் நம சிவாயா.